ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சாசர் எழுதின தி கேன்டபரி டெய்ல்ஸோட ஜென்ரல் பரலாக பார்க்க போறோம். முதல்ல நாம இந்த ஸ்டோரியோட ஒரு சில டீடைல்ஸையும் அதை தொடர்ந்து ஸ்டோரியோட பரலாகையும் பார்க்கலாம். தி கேன்டபரி டெய்ல்ஸுங்கிற இந்த ஸ்டோரி எ குரூப் ஆஃப் பீப்புள் சர் தாமஸ் பெக்கெட்டோட ஷெரினுக்கு பில்கிரிமேஜ் போறதை பற்றி, அதாவது புனித பயணம் போறதை பற்றி இருக்கும். அப்படி புனித பயணம் போறவங்க தாமஸ் பெக்கெட்டோட ஷெரினுக்கு போகும்போது இரண்டு கதைகளும், திரும்பி வரும்போது இரண்டு கதைகளும் சொல்லணுங்கிற முடிவோட போவாங்க. அவங்க டோட்டலா சாசரோட சேர்ந்து 30 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்ற கதைகள் அனைத்தும் அப்போதைய இங்கிலாந்து மக்களோட வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிற விதமா அமைஞ்சிருக்கும். அவங்களுடைய ஸ்டோரிஸ் குளோரி, செவல்ரி, கிறிஸ்டியானிட்டி, வில்லனி, டிஸ்லாயல்ட்டி போன்றவைகளை பேஸ் பண்ணி இருக்கும். இப்படி புனித பயணம் போறவங்க அவங்களுடைய பயணத்தை ஏப்ரல் மந்த்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதத்தை தான் மக்கள் ஹாப்பினஸான மந்த்னும், ரீபர்த்துக்கான மந்த்னும், அதோட கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதம்னு நினைப்பாங்க. இந்த பயணத்தின் போது போகும்போது இரண்டு கதைகளையும், வரும்போது இரண்டு கதைகளையும் சொல்லலாங்கிற சஜஷனை தி ஹாஸ்ட்னு சொல்லப்படுற ஹாரி பெய்லி தான் சொல்வார். அவர் தான் ஃபைனலாக சிறந்த ஸ்டோரியை தேர்ந்தெடுக்கிறதாவும், அந்த ஸ்டோரியை சொன்னவங்களுக்கு ஒரு சிறப்பான மீல்ஸை கொடுக்கறதாவும் சொல்வார். அதன்படி தான் அந்த குரூப்பில் தி நைட்டுங்கிற முதல் பர்சன் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பார். அவருடைய ஸ்டோரி ஹானரை பற்றியும் செவல்ரியை பற்றியும் இருக்கும். அதை தொடர்ந்து மில்லருங்கிற கேரக்டர் நைட்டோட ஸ்டோரிக்கு ஆப்போசிட்டாக டிஸ்ஆனர் அண்டு ஃப்ரிவோல்ட்ரியை பற்றிய ஸ்டோரியை சொல்வார். அதை தொடர்ந்து தி ரீவ், தி குக் இவங்க எல்லாம் ஸ்டோரியை சொல்வாங்க. இப்படி இந்த குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ் 120 ஸ்டோரிஸை கம்ப்ளீட் பண்ணலாம்னு இருப்பாங்க. ஆனால் சாசர் இந்த ரைட்டிங்கில் நமக்கு 24 ஸ்டோரிஸை, அதுவும் 17,000 லைன்ஸில் கொடுத்துருப்பாரு. ஸோ இது அன்கம்ப்ளீட்டடான ஒர்க்காக தான் இருக்கும். இந்த ஸ்டோரிஸை ரைட்டர் 1387 இருந்து 1400 இயர்ஸுக்குள்ளே தான் எழுதியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஸ்டோரியோட பிரலாக பார்க்கலாம். ஒரு ஸ்ப்ரிங் டேயில் லண்டனில் இருக்க சவுத் வார்க்குங்கிற பிளேஸில் இருக்க டபர்டு இன்னுங்கிற பிளேஸில் நரேட்டர், அதாவது சாசர், கேன்டபரியில் இருக்க தாமஸ் பக்கெட்டோட ஷெரினுக்கு நெக்ஸ்ட் டே பில்கிரிமேஜ் போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போது எ குரூப் ஆஃப் 29 பில்கிரிம்ஸ் அங்கே வருவாங்க. சாசர் அவங்களோட சேர்ந்து டோட்டலாக 30 பேரும் அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து அவங்க புனித பயணத்தை தொடங்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த பிரலாகில் ரைட்டர் அங்கே இருக்க 29 கேரக்டர்ஸோட நேம்ஸ், அவங்களோட ரேங்க் அண்டு அவங்க வியர் பண்ணி இருந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்வார். வாங்க அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தி நைட்டு, தி நைட்டுங்கிற இந்த கேரக்டர் ரொம்ப தைரியமான புகழ்பெற்ற பர்சனாக இருப்பார். அவர் செவல்ரி, ட்ரூத், ஹானர், ஜெனரசிட்டி அண்டு கோர்டசி போன்றவைகளை விரும்பக்கூடியவராக இருப்பார். எப்போவுமே விவேகத்தோடு இருக்க இவர் யார்கிட்டையும் கடுமையாக பேச மாட்டார். இவர் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காது. இவருடைய குதிரை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். தி ஸ்கொயர், நைட்டோட பையனான இவனுக்கு 20 வயது தான் ஆகியிருக்கும். கர்லிங் ஹேரோடையும் ஆவரேஜான ஹைட்டோட சுறுசுறுப்பாக இருப்பான். நல்லா பாடல் பாடக்கூடியவனாகவும் ஃப்ளூட் வாசிக்கக்கூடியவனாகவும் இருப்பான். இவனுக்கு லிரிக்ஸ் கம்போஸ் பண்ணக்கூடிய திறமையும், டிராயிங், டான்ஸ் அண்டு குதிரை மேலே இருந்துக்கிட்டே சண்டை போடக்கூடிய திறமையுடையவனாகவும் இருப்பான். வைடான ஸ்லீவ்ஸ் வச்ச ஷார்ட்டான கவுனை வியர் பண்ணியிருப்பான். ரொம்ப நேர்த்தியாக குதிரையில் சவாரி செய்வான். இவன் கண்ணியமானவனாகவும் அடக்க முடியவனாகவும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவனாகவும் இருப்பான். யோமேன், நைட்டு கூட வர சர்வன்ட் இவன் தான். இவன் கிரீன் கலர் கோட் போட்டுக்கிட்டு முக்காடு போட்டு இருப்பான். இவன் பிரைட்டான ஷார்ப்பான மயில் இறகுகளை அவனுடைய பெல்ட்டில் கட்டுக்கட்டாக கட்டி வச்சிருப்பான். அதோட அவனோட கையில் ஒரு மிகப்பெரிய வில்லை வச்சிருப்பான். இவனுடைய முடியை நல்லா க்ளோஸாக வெட்டியிருப்பான். இவனுடைய முகம் வெயில் அலைஞ்சதால பதப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கும். எப்போதுமே கையில் வாள், கேடயம் மற்றும் கத்தி வச்சிருப்பான். அவனுடைய பிரஸ்டில் எஸ்டி கிறிஸ்டோபரோட சில்வர் மெடல் ஒன்றை வியர் பண்ணியிருப்பான். இவனுக்கு காடுகள் பற்றியும் காட்டு வாழ்க்கை பற்றியும் நிறைய நாலேஜ் இருக்கும். கையில் ஒரு ஹண்டிங் ஹார்னையும் வச்சிருப்பான். தி ப்ரியோரஸ்,
இவங்க ஒரு நன், அதாவது பெண் துறவி. இவங்களுடைய பெயர் மேடம் எகல்டைன். இவங்க ரொம்ப சாதுவாகவும் பொறுமையாகவும் இருப்பாங்க. இவங்க டிவைன் சாங்ஸை நல்ல ஏற்றத்தாழ்வோட பாடக்கூடிய திறமையோடு இருப்பாங்க. இவங்க ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை நல்லா பேசுவாங்க, பட்டு பெர்ஷியன் ஃப்ரெஞ்சை பேச தெரியாது. இவங்க சாப்பிடும்போது ஒரு பருக்கையை கூட சிந்தாமலும் சாப்பாட்டையும் குழம்பையும் கை முழுக்க ஒட்டாமலும் ஒரு எக்ஸலண்ட்டான டேபிள் மேனரோடு இருப்பாங்க. இவங்க கப்பில் எதை குடித்தாலும் உதட்டில் அதனுடைய கரை இல்லாமல் பார்த்துக்குவாங்க. இவங்க ஒரு நல்ல மனநிலையோட எப்போதுமே அன்போடு இருப்பாங்க. இவங்க கூட இருக்க மூணு டாக்ஸுக்கு ரோஸ்டர்டு மீட், மில்க் அல்லது பிரெட்டை உணவாக கொடுப்பாங்க. இவங்களுடைய முகத்தை நல்ல ஒரு துணியால் நேர்த்தியாக மடிப்பெடுத்து அழகாக மூடியிருப்பாங்க. இவங்களுக்கு அகலமான நெத்தியும் ஸ்ட்ரைட்டான கிரே கலர் மூக்கும் சிகப்பான சின்ன உதடுகளும் இருக்கும். இவங்க தங்கத்திலேயே செய்யப்பட்ட ஒரு உடை அலங்கார ஊசியை ஆமர் வின்சைட் ஓம்னியாங்கிற இன்ஸ்கிரிப்ஷனோட வச்சிருப்பாங்க. தி மான்க், இவர் மொனாஸ்ட்ரீஸோட எஸ்டேட்ஸுக்கு இன்சார்ஜாகவும் ஹண்டிங்கை விரும்புகிறவராகவும் இருப்பார். படைத்தளபதியாக இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இவருக்கு இருக்கும். இவருடைய குதிரை கொட்டிலில் நிறைய பல வகையான நல்ல குதிரைகளை வளர்ப்பார். இவர் தான் எஸ்டி மரஸ் அண்டு எஸ்டி பெனடிக்ட் ஓல்டு அண்டு கன்ஸ்ட்ரக்டிவ் ரூலை கண்டுபிடிச்சிருப்பார். இவர் குதிரையில் நல்ல சவாரி செய்பராகவும் கூடவே கிரே கலர் வேட்டை நாயும் வச்சிருப்பார். இவருக்கு முயலை துரத்தி வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இவர் போட்டு இருக்க முக்காடோட துணியை ரொம்ப சிக்கலாக மடித்து தங்க ஊசியால் பின் பண்ணியிருப்பார். இவருடைய வழுக்கை தலை கண்ணாடி மாதிரி பிரகாசமாகவும் முகம் முழுவதும் எண்ணெய் வடிஞ்சும் காணப்படும். இவர் நல்லா குண்டாகவும் அவருடைய கண்கள் பார்க்க கொப்பரைக்கு அடியில் நெருப்பு எறிகிற மாதிரியும் இருக்கும். சாசர் இவரை ஒரு நல்ல மதகுருன்னு சொல்வார். இவருக்கு நல்ல கொளுத்த அன்னப்பறவையை வறுத்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தி ஃப்ரையர், இவர் எப்போதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார். இவர் பெக் பண்ணுறதுக்கு ஒரு சில லிமிட்ஸ் இருக்கும். இவர் எப்போதுமே அதிகமாக பேச மாட்டார். இவர் நிறைய யங் உமனை செட்யூஸ் பண்ணிட்டு அவங்கள வேற ஒரு சிலருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுவார். இவர் சர்ச்சுக்கு பில்லர் மாதிரியும் டவுனில் ரொம்ப ஃபெமிலியராகவும் இருப்பார். இவருக்கு சர்ச்சில் வாக்குமூலத்தை கேட்கவும் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கவும் லைசன்ஸ் இருந்தது. இவர் தவறு செய்கிறவங்க வருத்தப்பட்டு அழுகிறதுக்கு பதிலாகவும் கண்ணீர் விடுறதுக்கு பதிலாகவும் சில்வரை கிஃப்டாக கொடுக்கறது சிறந்ததுன்னு சொல்வார். இவருக்கு மென்மையான குரலில் பாடுற திறமையும் யாழ் கருவியை வாசிக்கக்கூடிய திறமையும் இருக்கும். இவரை டவுனில் இருக்க ஹோட்டல் ஓனர்ஸ், பார் கீப்பர்ஸ் அண்டு இன்கீப்பர்ஸ் போன்றவங்களுக்கு நல்லா தெரியும். இவர் பெக் பண்ணுற அமௌண்ட்டு இவர் சர்ச்சுக்கு கொடுக்கிற ரெண்ட்டை விட அதிகமாக இருக்கும். டபுள் பிரஸ்டர்டு கிளாத்தை வியர் பண்ணியிருக்க இவர் இங்கிலீஷை சாஃப்டாக பேசுகிறாருன்னு நினைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப தெளிவற்று பேசுவார். பனி பொழியிற இரவில் ஸ்டார்ஸ் எப்படி மின்னுமோ அதே மாதிரி இவருடைய கண்கள் இருக்கும். இவரை ஹெர்பர்ட்னு கூப்பிடுவாங்க. தி மெர்ச்சன்ட், இவர் முள்ளு மாதிரி தாடி வச்சுக்கிட்டு பல கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்ல உயரமான குதிரையில் ரைடு போவார். இவருடைய தொப்பியும் பூட்ஸும் இவருக்கு கச்சிதமாக எலிகண்ட்டாக பொருந்தியிருக்கும். இவர் அவருடைய சரக்குகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரெஞ்சு க்ரௌன்ஸை வாங்கி நல்ல லாபத்துக்கு விற்பார். யாருக்கும் இவருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னே தெரியாது. சாசருக்கு இவரோட நேம் என்னன்னு தெரியாது. தி கிளர்க், ஆக்ஸ்போர்டை சார்ந்த இவர் இவருடைய வாழ்க்கையை ஸ்டடி ஆஃப் லாஜிக்காக அர்ப்பணிச்சிருப்பார். இவருடைய குதிரை ரொம்ப ஒல்லியாக ரேக் மாதிரி இருக்கும். அவரும் ஒல்லியாக தான் இருப்பார். இவருக்குன்னு எந்த ஒரு இன்கமும் இல்லாததால் இவருடைய ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கு கந்தலாக இருக்கும். இவர் தேவைப்படும்போது மட்டும்தான் மற்றவங்க கிட்ட பேசுவார். மற்ற நேரத்தில் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார். இவர் கொஞ்சமாக பேசினாலும் மாரல் மீனிங்கோட தான் பேசுவார். இவர் விருப்பத்தோட லேர்ன் பண்ணுறத விருப்பத்தோட மற்றவங்களுக்கு டீச் பண்ணுவார். தி சர்ஜன்ட் அட் லாவ், இவர் ஒரு கேர்ஃபுல்லான புத்திசாலித்தனமான லாயராக இருப்பார். இவர் நிறைய டைமில் கிங்கால் டைரக்டாக ஜட்ஜாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய திறமையினால் இவருக்கு நிறைய நல்ல பெயரும் ஃபீஸும் அன்பளிப்பும் கிடச்சிருக்கு. இவர் எப்போதுமே ஓனர் இல்லாத நிலத்தை தேடிக்கிட்டே இருப்பார்.
கிங் வில்லியம்ஸோட டைமில் இவர் நிறைய கேஸில் நிறைய முடிவுகளை எடுத்திருக்காரு. இவர் எல்லா சட்ட விதிகளையும் மனப்பாடமாக வச்சிருப்பாரு. தி ஃப்ராங்க்லின், இவர் எப்போதுமே லாயர் கூடவே இருப்பார். இவருடைய தாடி வெண்மையாக இருக்கும். இவர் மார்னிங் டைமில் வைனில் பிரெட்டை நினச்சி சாப்பிட்றத ரொம்ப விரும்புவார். நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரரான இவர் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பார். இவர் யூஸ் பண்ணுற மதுவும் பிரெட்டும் ஃபைனஸ்டான குவாலிட்டியாக இருக்கும். இவர் நிறைய கொளுத்த பறவைகளை கூண்டில் அடைச்சி வளர்ப்பார். இவர் கிங்கோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராகவும் ஆடிட்டராகவும் இருப்பார். இவர்கிட்ட ஷார்ட்டான கத்தியும் சில்கன் பவுச்சும் அவருடைய மில்க் ஒயிட் கலரான பெல்ட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கும். தி ஹேபர்டேஷர், டையர், கார்பெண்டர், வேவர் அண்டு டேப்ஸ்ட்ரி மேக்கர், இவங்க எல்லோரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்மை ட்ரெஸ்ஸாக வியர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் புதுசாகவும் ஆடம்பரமாகவும் டெக்கரேட் பண்ணி இருக்கும். இவங்களுடைய கத்திகளும் சீப்பான பித்தளையால் மவுண்ட் பண்ணாமல் சில்வரால் மவுண்ட் பண்ணி இருக்கும். இவங்க எல்லோரும் நகரசபை உறுப்பினர்களாக ஆகிற அளவுக்கு தகுதியோடு இருப்பாங்க. இவங்க மேயருக்கு அடுத்து பணி செய்யக்கூடிய வகையில் நாலேஜபிளாகவும் இருப்பாங்க. இவங்க எல்லோரும் இவங்களுக்குன்னு தனியாக சமையல்காரங்களையும் வச்சுருப்பாங்க. தி குக், இவருடைய பெயர் ரோஜர் ஆஃப் வேர். இவர் நார்த் லண்டனில் இருக்க வேர்ங்கிற டவுனில் இருந்து வருவார். வியாபாரத்தில் ரொம்ப ஸ்கில்லடான பர்சனாக இருப்பார். நரேட்டர் இவரை பற்றி ஷார்ட்டான டீடைல்ஸ் தான் கொடுத்துருப்பார். தி சி கேப்டன், இவர் டார்த்மவுத்தில் இருந்து வருவார். இவருக்கு குதிரையில் சரியாக சவாரி செய்ய தெரியாது. இவர் முழங்கால் வர நீளமுள்ள சொரசொரப்பான ஒரு கவுனை வியர் பண்ணியிருப்பார். அதோட ஒரு கத்தியில் கயிறு கட்டி அதை கழுத்தில் மாட்டி விட்டுருப்பார். இவர் வெயிலில் அலைஞ்சதால் பழுப்பு நிறமாக இருப்பார். இவர் கடல் அலைகளை பற்றியும் ஸ்பெயின் அண்டு பிரிட்டிஷில் இருக்க துறைமுகங்களை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பார். இவர் மேக்டலன்கிற கப்பலோட கேப்டனாக இருந்திருப்பார். தி ஃபிசிசியன், இவருக்கு அஸ்ட்ராலஜி நல்லா தெரியும். அதோட இவர் அனைத்து வகையான நோய்களுக்கான காரணத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பார். மருந்து சம்பந்தமான நிறைய புத்தகங்களை இவர் படிச்சுக்கிட்டே இருப்பார். பட் தினமும் சிறிது நேரம் இவர் பைபிளையும் படிப்பார். லண்டனில் பிளேக் நோய் பரவி இருந்தபோது இவர் அதிக அளவில் பணம் சம்பாதிச்சிருப்பார். இவருடைய மருந்துகளுக்கு இவர் தங்கத்தை விலையாக வாங்குவார். ஏன்னா இவருக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். தி வைஃப் ஆஃப் பாத், இவங்களுக்கு காதுகள் கேட்காது. ஆனால் எக்ஸலண்ட்டான நெசவு நெய்வாங்க. இவங்களுடைய ஹேண்ட்கர்ச்சிஃப்ஸ் ரொம்ப ஃபைனஸ்டான துணியில் நெய்து வச்சுருப்பாங்க. இவங்க ஸ்கேர்லட் கலரில் ஸ்டாக்கிங்ஸை வியர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய ஷூஸ் சாஃப்டாகவும் புதுசாகவும் இருக்கும். இவங்களுடைய முகம் போல்டாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கும். சாசர் இவங்களை 5 தடவை மேரேஜ் பண்ணி இருந்தாலும் இவங்களுடைய அழகும் இளமையும் அப்படியே இருக்கிறதா சொல்லியிருப்பார். இவங்க ஜெருசலேம், ரோம், போலக்னா, எஸ்டி ஜேம்ஸ் ஷெரின் போன்ற இடங்களுக்கும் பில்கிரிமேஜ் போயிருப்பாங்க. இவங்க குதிரையை ரொம்ப நிதானமாக ஓட்டி போவாங்க. இவங்க ஒரு ஃபைனான தொப்பியும் ப்ராடான ஷீல்டும் வச்சுருப்பாங்க. இவங்களுடைய ஹிப்ஸை சுற்றி ரைடிங் ஸ்கர்ட்டை வியர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய ஹீல்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். தி பார்சன், இவர் ரொம்ப ஏழ்மையான மனிதனாக இருப்பார். பட் புனிதமான எண்ணங்களால் உயர்ந்த மனிதனாக இருப்பார். நல்லா படித்த மனிதனான இவர் கிறிஸ்து கோஸ்பலை அவருடைய திருச்சபையில் இருக்கவங்களுக்கு சொல்லித்தருவார். வரி தரலைங்கிறதுக்காக திருச்சபையில் இருக்க யாரையும் இவர் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண மாட்டார். அப்படி புவராக யாராவது இருந்தால் அவங்களுக்கு இவருடைய சொந்த பணத்தை தருவார். இவர் பாவம் செஞ்சவங்க கிட்ட கடுமையாக நடந்துக்காம அன்பாக நடந்துக்குவார். தி ப்ளவ்மேன், பார்சனோட பிரதர் தான் ப்ளவ்மேன். இவர் ஒரு நல்ல நம்பிக்கையான லேபராகவும் அமைதியாகவும் இருப்பார். இவர் அவருடைய வேலைகளான குழி தோண்டுதல், துவைத்தல் போன்றவற்றை ஆர்வத்தோடு செய்வார். நேர்மையோட இவருடைய வரிப்பணத்தை செலுத்துவார். இவர் லேபர்ஸோட ஸ்மாக்கை வியர் பண்ணிக்கிட்டு பெண் குதிரையை டிரைவ் பண்ணுவார். தி மில்லர், இவர் நல்லா ஹைட் அண்டு வெயிட்டாக இருப்பார்.
எப்போதுமே இவர் தான் ரெஸ்லிங்கில் ப்ரைஸை வின் பண்ணுவார். இவர் முரடனாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருப்பார். இவர் எப்படிப்பட்ட கதவையும் அவருடைய தலையிலேயே மோதி உடைச்சிடுவார். இவருடைய தாடி ரெட் கலர்லையும் மண்வெட்டி மாதிரி அகலமாகவும் இருக்கும். இவருடைய மூக்கில் அக்லியாக ஒரு மறு இருக்கும். இவருடைய வாய் ஃபர்னஸ் மாதிரி பெருசாக இருக்கும். இவருடைய கதைகள் கேலிக்கூத்தாகவும் சின்ஃபுல் டெய்ல்ஸாகவும் இருக்கும். இவர் ஒயிட் கலர் கோட்டை வியர் பண்ணிக்கிட்டு தலையில் ப்ளூ கலர் துணியால் முக்காடு போட்டு இருப்பார். இவர் பேக் பைப்ஸை அருமையாக ப்ளே பண்ணுவார். தி ரீவ், இவர் ரொம்ப ஒல்லியாக சீக்கிரமே கோபமடையக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பார். இவர் பிரிஸ்ட் மாதிரி அவருடைய தலைமுடியை ரவுண்டாக வெட்டிக்கிட்டு தாடியை நல்லா ஷேவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவருடைய கால்கள் ரொம்ப ஒல்லியாக வளத்தியாக பார்க்க குச்சி மாதிரி இருக்கும். இவர் தானிய களஞ்சியத்தையும் ஸ்டோரேஜ் பின்னையும் திறமையாக கையாள்வார். இவர் வறட்சி மற்றும் மழை அளவை முன்கூட்டியே கணித்து தானியங்கள் எவ்வளவு அறுவடை செய்ய முடியும்னு சொல்லிடுவார். இவருடைய லேண்டோனர் 20 வயது இருக்கும்போது அவர் கூட இருந்து எஸ்டேட்டை இவர் பார்த்துக்குவார். இவர் அவருடைய முதலாளியை விட அதிகமாக செலவு செய்வார். ஏன்னா இவர் தனிப்பட்ட முறையில் அதிகமாக சம்பாரிச்சிருப்பார். இவர் இளமையாக இருக்கும்போது கார்பெண்டர் ஒர்க்கை கற்றுக்குவார். ஸ்காட்னு பெயர் உடைய இவருடைய குதிரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பில்கிரிமேஜ் போகிற அந்த குழுவில் பெரும்பாலும் இவர் தான் கடைசியாக போவார். இவர் பாப்ஸ்வெல் பக்கத்தில் இருக்க நார்ஃப்லாக்குங்கிற பிளேஸில் இருந்து வந்திருப்பார். தி சம்மனர், இவர் நெருக்கமான கண்களோட பார்க்க சிகப்பாக அழகாக இருப்பார். இவருடைய ஐப்ரோஸ் சொறி பிடிச்ச மாதிரியும் தாடி ஒல்லியாகவும் இருக்கும். இவர் ஸ்பேரோ மாதிரி ஒழுக்கமில்லாமல் இருப்பார். இவரை பார்த்தாவே சின்ன குழந்தைகள் எல்லாம் பயப்படுவாங்க. பூண்டு வெங்காயம் போன்றவற்றை விரும்பி சாப்பிடக்கூடிய இவர் ஸ்ட்ராங்கான ரெட் வைனை குடிப்பார். இவர் பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஷார்ட்டான லாட்டின் ஃப்ரேசஸை பேசுவார். இவர் பாவம் செஞ்சவங்களை ஆறுதல் படுத்தி உயரதிகாரிகள் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்கன்னு பயப்பட வேண்டாம்னு சொல்லி பணம் கொடுக்கறது மூலமாக அதில் இருந்து விடுதலை ஆகிடலாம்னு சொல்வார். இவருடைய தலையில் ஒரு மிகப்பெரிய கார்லாண்டை வியர் பண்ணியிருப்பார். அது பார்க்க பப்புக்கு போகிற சைன் போஸ்டர் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். இவர் கையில் ஷீல்ட் ஆஃப் கேக்கை வச்சிருப்பார். தி பார்டனர், ரோம்ல இருந்து வந்த இவர் சப்தமாக கம் டு மீ லவ் ஹென்டர்னு பாடுவார். சம்மனரும் இவரோட சேர்ந்து பாடுவார். இவருடைய முடி மெழுகு மாதிரி வெண்மையாகவும் சணல் மாதிரி சுருள் சுருளாகவும் இருக்கும். இவருடைய தாடியை கிளீனாக ஷேவ் பண்ணியிருப்பார். கொஞ்சமாக இருக்க அவருடைய தலைமுடியை ஷோல்டரில் அழகாக விரித்து விட்டுருப்பார். இவர் முக்காடு எதுவும் போடாமல் ஒரு கேப்பை மட்டுமே தலையில் வியர் பண்ணிக்கிட்டு ரைட் பண்ணுவார். இவருடைய கண்கள் முயலோட கண்கள் மாதிரி கிளாராகவும் இவருடைய குரல் ஆட்டுக்குட்டி மாதிரியும் இருக்கும். இவருடைய பேக் ஃபுல்லாக பாவ மன்னிப்புகள் திணிக்கப்பட்டு அதை ரூமில் இருந்து கொண்டு வருவார். சாசர் பர்டனரை எனிச்சா இருப்பாருன்னு திங்க் பண்ணுவார். இவர் கூடவே எப்போதுமே ஃபேக் ரிலிக்ஸை வச்சிருப்பார். அதன் மூலமாக அதை நம்பர புவர் பீப்புளை சீட் பண்ணி பணம் சம்பாதிப்பார். பட் இவரை சாசர் நோபுளான கிறிஸ்துவ திருச்சபையை சார்ந்தவர்னு சொல்வார். இவர் வாங்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரீச் பண்ணுவார். தி ஹாஸ்ட், இவருடைய பெயர் ஹாரி பெய்லி. ஹேண்ட்ஸமாக இருக்க இவர் விழாக்களுக்கு மாஸ்டராக இருக்க ஃபிட்டாக இருப்பார். உருவத்தில் பெரிய மனிதனாக இருக்க இவருடைய கண்கள் ரொம்ப பெரிசாக முட்டைக்கண்ணு மாதிரி இருக்கும். இவர் ரொம்ப அறிவுபூர்வமாக வெளிப்படையாக பேசுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய இவரை அந்த குரூப்பில் இருக்க மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கேன்டபரியை நோக்கி புனித பயணம் வந்த 29 பேருக்கும் அந்த ஈவினிங் ஒரு எக்ஸலண்ட்டான டின்னரை கொடுத்து அவங்கள சௌகரியமாக ஃபீல் பண்ண வைப்பார். இவர் தான் இந்த புனித பயணத்தை மகிழ்ச்சியுடையதை மாற்றணுங்கிறதுக்காகவும் பொழுதுபோக்காக இருக்கணுங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு நபரும் போகும்போதும் திரும்ப வரும்போதும் 2 கதைகளை சொல்லணுங்கிற சஜஷனை சொல்வார். அதோட இவர் கடைசியாக சிறந்த மாரல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ உள்ள ஒரு ஸ்டோரியை செலக்ட் பண்ணி அதை சொன்னவருக்கு அவருடைய செலவில் மீல்ஸ் வாங்கி தரதாகவும் சொல்வார். இவர் தான் நல்ல ஸ்டோரியை செலக்ட் பண்ண ஜட்ஜாகவும்
அந்த குரூப்புக்கு வழிகாட்டுற கைடாவும் இருப்பார். தி மேன்சிபிள், இவர் ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஸ்கூல், மொனாஸ்ட்ரி, லா கோர்ட் போன்ற இடங்களுக்கு சப்ளை பண்ணுவார். இவர் இன் ஆஃப் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுவார். அங்கே நிறைய லாயர்ஸ் கேதர் ஆவாங்க. இவர் ரோசி ஸ்கின்னோடாவும் லைட் ப்ரௌன் கலரில் ஹேரோடையும் பியர்டோடையும் இருப்பார். அதோட இவர் ரெட் கலர் கேப்பும் வியர் பண்ணியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.